guys, I am Teja speaking. இனிக்கு ஒரு excellent design பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட Trendieviera Academyல professional Aari online course படிக்கிற ஜனனி அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் ரொம்ப அழகா ஒரு கேர்ள் டிசைனை பனி அண்ட் மிரர் ஒர்க்ல கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நம்மளோட கிரேட் விஷஸ் கன்வே பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட Trendieviera Academyல professional Aari அட்வான்ஸ் லெவல் ஆஃப் டைலரிங் அண்ட் ஃபேஷன் டிசைனிங் கோர்சஸ் எல்லாமே ஆன்லைன்ல கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்க நம்மளோட Trendieviera Academy கோர்சஸ்ல ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருந்து தாராளமா ஜாயின் பண்ணலாம். ஸோ இன்னைக்கான டிசைனை உங்களுக்கு ரம்யா மேம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஹாய், திஸ் இஸ் ரம்யா. நான் இந்த பேப்பர் எடுத்திருக்கேன். இந்த பேப்பரில் நம்ம பெட்டல்ஸை ட்ரா பண்ணி எடுத்துக்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ ட்ரா பண்ண பெட்டல்ஸோட அவுட்டரில் மட்டும் நம்ம கட் பண்ணி டெம்ப்ளேட் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். எனக்கு இந்த பேப்பர் கிடச்சிருச்சு, அதனால் நான் இதை எடுத்துட்டேன். நீங்கள் நல்ல பேப்பரில் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ கட் பண்ண பெட்டல்ஸை நான் நெட்டட் ஃபேப்ரிக்கில் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு இந்த மாதிரி நிறையா பெட்டல்ஸ் தேவைப்படுது, அதனால் கட் பண்ணி வச்சுருக்க இந்த டெம்ப்ளேட்டை எடுத்து நெட்டட் ஃபேப்ரிக்கில் ஃபுல்லாகவே நாம் வந்து இந்த மாதிரி ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு நிறையா பெட்டல்ஸ் தேவை. இப்போ ஆல்ரெடி ரெண்டு பெட்டல் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எகெயின் தேர்டு பெட்டலையும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? நம்ம அவுட்டரில் ட்ரா பண்ணும்போது கரெக்டாக ட்ரா பண்ணுறோமான்னு ஒன்ஸ் செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் த்ரெட்டை வந்து ரெட்டையாக ஃபோல்டு பண்ணிவிட்டு நீடலில் நம்ம இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் கொடுத்துக்குறோம். ஸ்டிச்சஸ் எப்படி கொடுத்துக்குறோங்கிறது நல்லா கிளியராக பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டில் நீடலை உள்ளே இறக்கிட்டு லூப் மாதிரி நமக்கு கிடைக்குது இல்லைங்களா, அதிலிருந்து நீடலை எகெயின் வெளியே எடுக்க போகிறோம். அப்படி வெளியே எடுக்கும்போது நமக்கு இந்த மாதிரி செயின் ஸ்டிச் கிடைக்கும், ஓகேங்களா? இப்போ நீடலை உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கேப் டிஸ்டன்ஸில் எகெயின் நீடலை வெளியே எடுக்கும்போது த்ரெட்டு இந்த மாதிரி லூப்பாக ஃபார்ம் ஆகும். அதுதான் செயின் ஸ்டிச், ஓகேங்களா? நிறைய பேருக்கு வந்து நீடில் ஹேண்டில் பண்ணுறதுக்கு தெரியல, எனக்கு செயின் ஸ்டிச்சே வரமாட்டேங்குது, ஆரி நீடில் அப்படின்னுலாம் ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் நம்ம அகாடமியில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த மாதிரி பிரச்சனையே வராது. ஏன்னா நம்ம ரொம்பவே ஈஸியாகவும் கிளியராகவும் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி கொடுக்கறதுனால ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாகவும் அதே மாதிரி ரொம்பவே ஸ்பீடாகவும் செயின் ஸ்டிச் போடுறதுக்கு அவங்க ப்ராக்டிஸ் ஆகிப்பாங்க. நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ப்ரொஃபஷனலாகவும் ட்ரெயின் ஆகிருப்பாங்க. ஸோ நீங்களும் நம்மளோட அகாடமியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா, நம்ம எல்லா பெட்டலுக்குமே வந்து செயின் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து நம்ம ஜிக்ஸாக் போட போகிறோம். ஜிக்ஸாக்கு ரொம்ப பெரிய விஷயம் இல்லைங்க. ஜிக்ஸாக் எப்படி போட போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம ஆல்ரெடி போட்ட செயின் ஸ்டிச்சுக்கு மேலேயே லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் போடுற செயின் ஸ்டிச் தான் வந்து ஜிக்ஸாக்காக மாறும், ஓகேங்களா? ஸோ நீடலை உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு பக்கத்துலேருந்து வெளியே எடுக்கும்போது லூப்பாக ஃபார்ம் ஆகும். அதுதான் செயின் ஸ்டிச்சுன்னு நான் முதல்ல சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லைங்களா? ஸோ அதே ஃபார்மெட்டில் தான் வந்து லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் மாற்றி மாற்றி நம்ம கொடுக்கும்போது ஜிக்ஸாக்காக நமக்கு மாறுது. ஸோ இந்த ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸை நம்ம எல்லா பெட்டல்ஸ்க்குமே கொடுத்துக்கலாம். எல்லா பெட்டல்ஸ்க்கும் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இந்த பெட்டல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். எதுக்காக இது கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்மளோட நெக் பேட்டர்னில் ஒர்க் பண்ணுறக்காக தான். ஸோ நெக் பேட்டர்னில் எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத நம்மளோட மது மேம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ இப்போ எல்லாத்துக்குமே முடிச்சாச்சு ஒர்க்கை, இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஹாய், நான் உங்களோட மது. இன்றைக்கான டிசைனில் ஃபர்ஸ்ட் நம்ம நெக் லைனில் செயின் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். எய்தர் யூனிக்காக இருக்கலாம், வி நெக்காக இருக்கலாம், ஆர் பார்ட் நெக்காக இருக்கலாம். உங்களோட டிசைன் கேட்ட மாதிரி நெக் லைனில் செயின் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. ஆல் ரைட், இப்போ பார்டர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. தென் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கட் பீட், ஒரு ஆன்டிக் பீட் கொடுத்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். தென் 1 inch கேப் டிஸ்டன்ஸில் அகெயின் ஒரு கட் பீட், ஒரு பேர்ல் எடுத்துக்கலாம், கொடுத்துட்டு ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். தென் நம்ம 1 inch கேப் டிஸ்டன்ஸ் கொடுக்கறனால நம்ம சேஃப்டிக்கு டபுள் ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். பிகாஸ் நம்ம நார்மல் நீடில் தான் ஸ்டிச்சஸ் கொடுக்குறோம், அப்போ நமக்கு லூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம சேஃப்டிக்கு டபுள் ஸ்டிச்சஸ் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். தென் இந்த ஃபுல் பார்டருக்குமே நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக இதை கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஓகே, இப்போது நம்ம ரவுண்ட் ஷேப் சீக்வன்ஸ் எடுத்துக்கலாம். சீக்வன்ஸ்னாலே ரவுண்ட் ஷேப்பில் தானே இருக்கும், என்ன இவங்க ரவுண்ட் ஷேப் எடுக்க சொல்கிறாங்கன்னு நினைக்க வேணாம். பிகாஸ் இப்போ மார்க்கெட்டில் ஸ்கொயர் ஷேப், ரெக்டாங்குலர் ஷேப் எல்லா ஷேப்லையும் அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம இந்த பர்டிகுலர் டிசைனுக்கு நம்ம ரவுண்ட் ஷேப் சீக்வன்ஸ் எனஃப். ஸோ நம்ம ரவுண்ட் ஷேப் சீக்வன்ஸ் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு ரைட் அண்ட் லெஃப்ட் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. தென் அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு சீக்வன்ஸ் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ரைட் அண்ட் லெஃப்ட் ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கோங்க. இது கம்ப்ளீட் பண்ணதையும் இதுக்கு சென்டரில் டாப்பில் இன்னொரு சீக்வன்ஸ் கொடுத்து ரைட் அண்ட் லெஃப்ட் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது கம்ப்ளீட் பண்ணதையும் நமக்கு அக் ஷேப்பில் டிசைன் கிடைக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் டிசைனுக்கு இந்த டிசைன் நம்ம ஃபுல்லாக கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம நெக் டிசைன் ஸ்டார்ட் பண்ணால், நெக் டிசைனில் ஃபர்ஸ்ட் வந்து ரவுண்ட் ஷேப் அங்கங்கே ரேண்டமாக கொடுத்துக்கோங்க. ரேண்டமாக கொடுத்துட்டு அந்த ரவுண்ட் டிசைன்லேருந்து கர்வ் ஷேப், கொடி டிசைன் கொடுத்துக்கோங்க. கர்வ் கர்வாக கொடுத்தீங்கன்னா கொடி டிசைன் வந்துடும், ஈஸி. நெக்ஸ்ட் அந்த கொடி டிசைனுக்கு மேலே லீஃப் ஷேப்பில் ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகே, தென் எங்கெல்லாம் ரவுண்ட் ஷேப் ரேண்டமாக கொடுத்துருந்தீங்களோ அங்கே எல்லாமே கொடி டிசைன் கொடுத்துக்கோங்க. கொடி டிசைன்னா சிம்பிள், கர்வ் டிசைன் கொடுத்தீங்கன்னா கொடியாக ஃபார்ம் ஆயிடும். தென் கொடி டிசைன் மேலே ரேண்டமாக அங்கங்கே லீஃப் டிசைனும் ட்ரா பண்ணிக்கோங்க. இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கோங்க.
ஸோ இப்போ நம்ம லீஃப் ஷேப்க்கு டிசைன் பண்ணிடலாமா? ஸோ லீஃப் ஷேப்போட சென்டரில் இந்த மாதிரி 4 கர்ட் பிட்ஸ் பிளேஸ் பண்ணதுக்கப்புறம் அகைன் 4 கர்ட் பிட்ஸ் எடுத்துகிட்டு ரைட் சைட் பிளேஸ் பண்ணுங்கள். அகைன் 4 கர்ட் பிட்ஸ் எடுத்துகிட்டு லெஃப்ட் சைட். ஸோ இந்த மாதிரி ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில் நம்ம வந்து 4 கர்ட் பிட்ஸ் பிளேஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து நீங்கள் ட்ரா பண்ண லீஃப் ஷேப்க்கு தகுந்த மாதிரி எவ்வளோ பீட்ஸ் தேவையோ அவ்வளோ பீட்ஸ் லீஃப் ஷேப்க்கு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதே மாதிரி நம்ம லீஃப் ஷேப் போட்டிருக்கிற பிளேஸில் எல்லாம் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் டிசைனுக்கு ரவுண்ட் ஷேப் சீக்வன்ஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு பிளேஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த சீக்வன்ஸ்க்கு சென்டர்லேருந்து நீடில் வெளியே எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் சீக்வன்ஸ் பிளேஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சீக்வன்ஸ் எப்படி பிளேஸ் பண்ணுவீங்கன்னா, கேப் டிஸ்டன்ஸ் விடாமல் அந்த ஆல்ரெடி நீங்கள் ஸ்டிச் பண்ணியிருப்பீங்கல்ல அந்த சீக்வன்ஸ்க்கு மேலேயே ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த டிசைன் எம்போஸ்டாக தெரியும். நீங்கள் கேப் டிஸ்டன்ஸ் வித்து நீங்கள் சீக்வன்ஸும் கொடுக்கலாம், பட் நீங்கள் கேப் டிஸ்டன்ஸ் வித்து கொடுத்தீங்கன்னா எம்போஸ்டாக தெரியாது. ஸோ இந்த டிசைன் உங்களுக்கு கொஞ்சம் எம்போஸ்டாக இருக்கணும்னா நீங்கள் வந்து ஒரு சீக்வன்ஸுக்கும் இன்னொரு சீக்வன்ஸுக்கும் கேப் டிஸ்டன்ஸ் இல்லாமல் மேலே மேலே ஓவர்லாப் ஆகி ஸ்டிச் பண்ணுங்கள். ஓகேங்களா? இதே மாதிரி ஒரு லைன் கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கோங்க. தென் ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணியிருக்க லைனுக்கு ரைட் சைட் சென்டர்லேருந்து இன்னொரு சீக்வன்ஸ் பிளேஸ் பண்ணிவிட்டு சேம் அதே மாதிரி ஒரு 4 or 5 சீக்வன்ஸ் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு லெஃப்ட் சைட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ரைட் சைட் நீங்கள் எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்களோ சேம் அதே டிஸ்டன்ஸில் லெஃப்ட் சைடும் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டு சீக்வன்ஸ் லைன்ஸ் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இதுவுமே கேப் டிஸ்டன்ஸ் கொடுக்காதீங்க, ஓவர்லாப் ஆகிற மாதிரி கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு எம்போஸ் டிசைன் கிடைக்கும். ஓகேங்களா? இதே மாதிரி இந்த லைனை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கீழே இருந்து இன்னொரு லைன் லெஃப்ட் சைட் அண்ட் ரைட் சைட் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ணதையும் இதுதான் இதோட ஃபைனல் லுக். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க நெட்டட் பெட்டல்ஸ் எல்லாத்தையுமே இப்போ நம்ம ஃப்ளவர் டைப்பில் அரேஞ்ச் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதுக்கு கிளாத்தில் கீழ் போர்ஷன் இருக்குது இல்லைங்களா, ஸோ அந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி நார்மல் நீடலில் ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். ஸோ 2-3 ஸ்டிச்சஸ் நம்ம ஓவர்லாப் பண்ணி கொடுக்கும்போது கண்டிப்பாக வந்து ஃபேப்ரிக்கும் டேமேஜ் ஆகாது, அதே மாதிரி பெட்டல்ஸும் பிரிஞ்சு வராது. ஸோ அதே மாதிரி நம்ம ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியிருக்க பெட்டல்ஸ்க்கு பக்கத்துலேயே இன்னொரு பெட்டலை கொஞ்சம் லைட்டாக ஓவர்லாப் பண்ணி கொடுக்கும்போது அழகாக ஒரு ஃப்ளவர் டைப்லேயே வரும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் நம்ம இப்போ கொடுத்துட்ருக்கோம். ஆல்ரெடி கொடுத்த பெட்டல்ஸ்க்கு பக்கத்துலேயே இன்னொரு பெட்டல்ஸ்க்கும் நம்ம ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். ஓவரால் நம்ம எல்லா பெட்டல்ஸ்க்குமே சேம் இதே மாதிரி ஸ்டிச்சஸ் கொடுக்கும்போது நமக்கு அழகான ஒரு ஃப்ளவர் டிசைன் கிடைக்குங்க. ஸோ இந்த பிளேஸ்க்கு மட்டும்தான் நம்ம 3 பெட்டல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஃப்ளவர் டிசைனை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எகெயின் இன்னொரு எம்டி பிளேஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த எம்டி பிளேஸ்க்கும் சேம் இதே மாதிரி தான் வாக் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணுறதுங்கிறது நீங்கள் கிளியராக பாருங்கள். எப்போ போல் நீடில் வெளியே எடுத்துட்டு அந்த பெட்டல்ஸோட கீழே இருக்கிற போர்ஷனுக்கு நம்ம இதே மாதிரி ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். 3 இல்லைன்னா 4 தடவை ஸ்டிச்சஸ் கொடுக்கும்போது நல்லாவே ரொம்ப டைட்டாக கிரிப்பாக பிடிச்சிரும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு பெட்டல்ஸையும் நம்ம கொடுத்து அதுக்கும் இதே மாதிரி நம்ம ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். ஸ்டிச்சஸ் வந்து நகராமல் இருக்கணும் அப்படின்னா ஒரு பெட்டலுக்கு பக்கத்துலேயே இன்னொரு பெட்டலையும் வச்சு ஓவர்லாப் பண்ணி ஸ்டிச்சஸ் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டிச்சஸ் நகராது, அதே மாதிரி பெட்டல்ஸ்க்கும் எந்த ஒரு டேமேஜும் வராது. ஸோ இந்த போர்ஷனுக்கு மட்டும் நம்ம 4 ஃப்ளவர் வச்சு கீழே ஒரு பேஸ் மாதிரி கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்க இந்த பெட்டலுக்குமே சேம் அதே ப்ரொசீஜர் யூஸ் பண்ணி நம்ம ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ இந்த ஃப்ளவர் வந்து கொஞ்சம் நகர்ற மாதிரி இருக்குது இல்லைங்களா, அதுக்காக ஆல்ரெடி கொடுத்துருக்க ஃப்ளவருக்கு பக்கத்துலேயே இதையும் ஸ்டிச்சஸ் கொடுத்தோம் அப்படின்னா ஓவர்லாப் பண்ணி அந்த ஸ்டிச்சஸ் வந்து நகராது, அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ மேக்ஸிமம் ஃபஸ்ட் லேயர் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அடுத்து செகண்ட் லேயராக எகெயின் இன்னொரு பெட்டலை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கும் இதே மாதிரி ஸ்டிச்சஸ் கொடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த செகண்ட் லேயராக நம்ம எவ்வளோ பெட்டல்ஸ் அரேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 3 பெட்டல்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணிக்க போகிறோம். கீழே இருக்கிற பேஸ் லேயருக்கு 4 பெட்டல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், மேலே யூஸ் பண்ண போகிறது 3 பெட்டல்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 2 பெட்டல்ஸ்க்குமே சைடில் ஸ்டிச்சஸ் கொடுத்து நம்ம நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து 3rd பெட்டலையும் நம்ம இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். ஃப்ளவர் எல்லாமே ஸ்டிஃபாக இருக்கா, ஸ்டிச்சஸ் எல்லாமே சேஃப்டியாக இருக்கா அப்படின்னு நீங்கள் 1-2 தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ரொம்பவே அழகான ஃப்ளவர் டிசைன் கிடச்சிருச்சு. தென் இந்த ஃப்ளவர் டிசைனை இன்னுமே என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு சென்டரில் சுகர் பீட் யூஸ் பண்ணி ரவுண்ட் ஷேப்பில் ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கோங்க. தென் இது இன்னுமே வந்து சேஃபாக செக்யூராக இருக்கிறதுக்கு சேஃப்டி ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கோங்க.
ஓகே, நெக்ஸ்ட் டிசைனுக்கு நீடில் சென்டர்லேருந்து வெளியே எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு டியூப் பீட், ஒரு சுகர் பீட் கொடுத்து டியூப் பீட்க்கு சென்டரில் நீடில் உள்ளே போகிற மாதிரி இன்செர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹேங்கிங் டிசைன் கிடைச்சிரும். இந்த மாதிரி ஒரு 2 or 3 லேயர்ஸ் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ணதையும் இதுதான் இதோட ஃபைனல் லுக். ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ரோஸ் பெட்டல்ஸ் 3D எஃபெக்டில், அதுவும் நார்மல் நீடில் எப்படி ஸ்டிச் பண்ணலாங்கிறது பார்த்தோம். உங்களுக்கு இந்த டிசைன் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த டிசைனை ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி பலவிதமான டிசைன்ஸ் எல்லாம் சூப்பராக பண்ண நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக நம்மளோட அகாடமி கோர்சஸில் ஜாயின் பண்ணலாம். நம்மளோட அகாடமியில் நம்ம ஆரி, டைலரிங், ஃபேஷன் டிசைனிங் கோர்சஸ் எல்லாமே எக்கச்சக்கமாக கண்டக்ட் பண்ணிட்டுருக்கோம். நாளைக்கு இன்னொரு பியூட்டிஃபுல்லான டிசைனில் நம்ம சந்திக்கலாம். Hi viewers, this is Rashmi. ஸோ இப்போ நம்மளோட அகாடமி ஸ்டாஃப் சொல்லி கொடுத்தது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பர்டிகுலர் டிசைனுக்கு எந்த மாதிரி பட்ஜெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். ஸோ இது வந்து ஜஸ்ட் லைக் ஒரு யூ நெக், வி நெக் அந்த மாதிரி ஒரு நார்மல் நெக் லைன் அப்படிங்கும்போது நீங்கள் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1800 சார்ஜ் ஃபிக்ஸ் பண்ணலாம். இதே ஃப்ரண்ட் நெக், பேக் நெக், ஸ்லீவ் மூணுலேயுமே இருக்குது. ஸோ ரெண்டு ஸ்லீவ் வரும், பேக் நெக் வரும், ஃப்ரண்ட் நெக் வரும். ஸோ 4 போர்ஷன், அந்த 4 போர்ஷன்லேயுமே இதே சேம் டிசைன் அப்படியே ஃபாலோ ஆகுதுங்கும்போது நீங்கள் 2500 ஸ்டார்டிங் பட்ஜெட்டாக ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ அப் டு இதை வந்து ஒரு 8000 வரைக்கும் நீங்கள் வந்து சார்ஜ் ஃபிக்ஸ் பண்ணலாம். இதை தாண்டி உங்களோட டிசைன் லைக் பாட் நெக்காக இருக்குது. பாட் நெக் மீன்ஸ் போட் நெக்கும் வரும், சென்டர் டிசைன்ஸும் வரும். சென்டர் ஓப்பன் வந்து ஸ்கொயராக இருக்கலாம், ரவுண்டாக இருக்கலாம், ரெக்டாங்குலராக இருக்கலாம், டைமண்டாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வரும்போது ரெண்டு டிசைன்ஸ், அதாவது ரெண்டு மெஷர்மெண்ட் வரும். யூ நெக்ங்கிறது இந்த சைடு ஒரு 8 inch, இந்த சைடு ஒரு 8 inch, அப்படி கவர் ஆகும். பாட் நெக் அப்படிங்கும்போது மேலே ஒரு 3 inch கர்வ், தென் அதுக்கு கீழே ஒரு 6 inch கர்வ், அந்த மாதிரி வேரியேஷன்ஸ் உங்களுக்கு வரும். அப்படி வரும்போது உங்களுக்கு 2500 ஸ்டார்டிங் பட்ஜெட் வைக்க முடியாது, பிகாஸ் ஒர்க் வைஸ் அதிகமாகுது. அப்போ 3000 தான் நீங்கள் வந்து ஸ்டார்டிங் பட்ஜெட் வைக்க முடியும். அதே போல் இது ஃபுல் பேக்குக்குமே இந்த டிசைன் வருது, ஃபுல் ஸ்லீவுக்குமே இதே மாதிரி ஃப்ளவர்ஸ் வச்சு நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். அப்படிங்கும்போது உங்களோட ஸ்டார்டிங் பட்ஜெட்டே 6500 அந்த மாதிரி தான் நீங்கள் வைக்க முடியும். ஸோ டிசைனுக்கு ஏற்ற மாதிரி சார்ஜஸ் வேரி ஆகும். நாளைக்கு இன்னொரு சப்ஸ்கிரைபர் ரெக்வஸ்டட் ப்ளவுஸோட நம்மளோட டீமோட நாங்களும் மீட் பண்ணுறோம். தேங்க்யூ.